Hi viewers, நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். புதினா தழை சிறிது ஆய்ந்து வைத்தது, சிறிய வெங்காயம் நறுக்கியது, ஒரே ஒரு தக்காளி பழம் நறுக்கியது, இரண்டு பச்சை மிளகாய் நறுக்கியது. அரைப்பதற்கு தேங்காய், பெரிய வெங்காயம் ஒன்று, பூடு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதழ், சிறிது இஞ்சி. இது வந்து அரைக்கிறதுக்கு நமக்கு கால் கிலோ மட்டன் நல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவைக்கு கூட கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா மட்டனில் இருக்க இந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். தேங்காயை வெங்காயத்தை இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம குழம்ப எப்படி வைக்க போகிறோம்? மட்டன் கிரேவி இது தனி மட்டனாக இருக்கிறத விட கொஞ்சம் எலும்பு பீஸ் இந்த மாதிரி கலந்து எடுத்தோம்னா குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம இந்த மட்டன் கிரேவியை இன்னைக்கு மண்பானையில் வைக்க போகிறோம். தமிழ்நாட்டு தென் மாவட்டங்களில் முக்கியமாக செட்டிநாடு காரக்குடி இந்த சைடுகள்லாம் பெரும்பாலும் கறி கோழி இந்த ஐட்டங்களை மட்டன் மண்பானையில் தான் செய்வாங்க. அது ஏன் அப்படின்னா மண்பானைக்குன்னு ஒரு தனி ருசி இருக்கும், அது உடம்புக்கும் நல்லது. அதனால தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமேவும் மண்பானையில் தான் சமைக்கிறாங்க. நம்ம மண் பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சிட்டோம், அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இப்போ சட்டி காயவும் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். கறி குழம்புக்கு கோழி குழம்புக்கெல்லாம் மற்ற எண்ணெய்களை விட நல்லெண்ணெய் தான் நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதுகளை போட்டு வதக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி பழம் வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மட்டனை வந்து போட்டு வதக்கணும். மட்டன் வந்து இந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டா குழம்பு வைக்கும்போது ருசியாக இருக்கும். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணியில் கொதிக்க விடணும். இது நல்லா வதங்கி இது வெங்காயம் தக்காளி பழம் இதெல்லாம் முதல்ல வதங்கிடுச்சு, ரெண்டாவது கறியை போட்டு வதக்குறோம், கடைசியாக தான் இந்த புதினாவை நம்ம போட போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் குழம்ப கொட்டி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு ருசியாக இருக்கும். இப்போது அந்த கறியிலிருந்து அந்த எண்ணெயும் கறியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி நல்லா வதங்கின ஸ்டேஜாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ தான் புதினா இலையை போட போகிறோம். ஏன் கடைசியாக புதினா இலை போடுறோம் அப்படின்னா புதினா இலை சீக்கிரமாக வதங்கிடும். அப்போ வதங்கிடும் போது கருகிடும், கருகும்போது புதினா கருகுனா நல்லா இருக்காது. அதனால தான் புதினாவை வந்து கடைசியாக போடுறோம். அவ்வளோதான், புதினாவை போட்டுட்டு அடுப்பில் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து குழம்பு மசால் பொடியை போட போகிறோம். குழம்பு மசால் பொடியே நம்ம கறி குழம்புக்கு தேவையான நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற குழம்பு மசால் பொடியை போட்டால் போதும். கறி குழம்புக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் போட வேண்டியதில்லை. 1 ஸ்பூன் மசால் பொடி, 2/2 ஸ்பூன் மசால் பொடி, 1/4 கிலோ கறிக்கு 2.5 ஸ்பூன் மசால் பொடி போட்டால் போதுமானது. இது 2.5 ஸ்பூன் மசால் பொடி போட்டால் போதும். இந்த மசால் பொடி அரைக்கிறது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மசால் பொடி கறி குழம்புக்கு புளி குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே வச்சுக்கலாம்.
நம்ம இந்த மசாலும் கறியும் நல்லா திரட்டுற மாதிரி வதக்கணும். நல்லா திரண்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தீயை கூட்டி வைக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்ற போகிறோம். அதையும் அந்த எண்ணெயில் மசால் திரட்டுற மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு, இப்போ கடைசியாக தண்ணியை ஊற்றி கொதிக்க விட போகிறோம். சிறிது உப்பு போடணும். உப்பு இவ்வளோ போட்டால் போதும். இப்போ நம்ம அடுத்து தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கறி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு, ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணினா செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி. 10-15 நிமிஷம் கழித்து பார்த்தா தண்ணியெல்லாம் வத்தியிருக்குது, கறி வெந்திருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கொதித்து வத்த விட்டுட்டோம், கறியும் வந்துருச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.